கண்ணா இந்த ஸ்பேஸ் பவர் சோல் மைண்ட் டைம் ரியாலிட்டின்னு ஆறு ஆன்மீக இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணா மன நிம்மதி கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுல பாதிய கலெக்ட் பண்ணிட்டேன், மீதியா எடுக்கலாம்னு என் ஆளுங்களை பூமிக்கு அனுப்புனா. பாஷபாய், பூமியில சில பேர் பிரச்சனை பண்றாங்க. யார் அந்த குழந்தை? ஜி குமுதாவ பாத்தீங்க? டோனி அங்கிள், யார் இந்த பொடி பசங்க? என் ஆளுங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு கையில கான்ட்லேட்டா மாட்டிக்கிட்டு நானே இறங்கலாம்னு முடிவு பண்ணி நானும் என் குமுத ஒல்லியோ கடைசியா வாழ்ந்த டைட்டனுக்கு போனேன். அங்கே எனக்கு முன்னாடி ஒரு சித்தர் உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. யார் இவர் நம்ம பிளானட்ல தனியா இருக்காருன்னு பேச்சு கொடுத்தா, இவ்வளவு நாள் வராம இப்ப ஏன்பா வந்த? ஐயா, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஆனா இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டீங்கப்பா. சுவாமிஜி என்ன சொல்றீங்க? எல்லாரும் சேர்ந்து இந்த காலாக்கே சுத்து போட்டுட்டானுங்க. கண்ணா, பன்னிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும். என் பச்சை அம்மா கிட்ட இருந்து ஏமாத்தி எப்படி சோல் ஸ்டோனை எடுத்தேனோ அதே ராஜதந்திரத்தை இவனுங்க கிட்ட யூஸ் பண்ணி டைம் ஸ்டோனை வாங்கலாம்னு யோசிச்சேன். டேய் டோனி, நீ என் பைய சின்னாடா. நீங்க தான் என் அப்பா வச்சு அவனை ஏமாத்தி அவக்கத்திய வாங்கி அவனைய குத்தி டைம் ஸ்டோனை கொடுத்தா உன்னை விட்டுடுறேன்னு பிளாக்மெயில் பண்ணி வாங்கிட்டு நெக்ஸ்ட் கடைசியா இருக்கிற மைண்ட் ஸ்டோனை எடுத்துக்கலாம்னு பூமிக்கு போனா அங்கேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இப்படியே போச்சுன்னா இந்த பூமியை சுடுகாடா ஆயிடும்னு மைண்ட் ஸ்டோனை புடுங்கி எல்லாருக்கும் நல்லது பண்ணலாம் நினைச்சேன். டாய் தானோஸ், சாவுடா, இது என்னோட கோட்டை. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், இது என்னோட பேட்டை. மலேடா அண்ணா மலேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ் ஆயிட்டேன். சரி, எல்லாம் முடிஞ்சதுன்னு மாயா சாயான்னு நிம்மதியா உட்கார்ந்தேன். அதான் நான் பக்ஷிராஜன் மாதிரி நல்லதுதான் பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுக்காம மிச்சம் இருக்கிற ஆளுங்கள்லாம் சேர்ந்து என்ன அழிக்க வந்துட்டு இருக்காங்க. இது காலாக்கில்லா, இங்கிருந்து ஒரு பிடி சாம்பல் தான் கொண்டு போக முடியும். பாவம், அவங்களுக்கு தெரியல நான் வந்துட்டேன்னு. சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்றது தான் இந்த அவெஞ்சர்ஸ் என் கேம் கதை. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் நீங்க இன்னும் பார்க்கல. லீக்குடு ஃபுட்டேஜ் பார்க்காதீங்க.